ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தாமரை லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நம்மளோட 50வது வீடியோ. ஸோ அதனால் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் டேட்ஸ் பனியாரம். டேட்ஸ் பனியாரம் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபியும் கூட. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டேட்ஸ் பனியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பனியாரம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி ஊற வச்சுருக்கேன், பச்சரிசியும் இட்லி அரிசியும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். அதாவது ரெண்டுமே பாதி பாதி குவாலிட்டி, ரெண்டு ஈக்குவல் குவான்டிட்டியில் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு, கரெக்டாக ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இது பார்த்தீங்கன்னா கால்படி உலக்கு. இந்த உலக்குக்கு பாதி உலக்கு பச்சரிசி, பாதி உலக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி அரிசி ஊற வச்சுருக்கேன். ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 8 டேட்ஸ், ஒரு 8லேருந்து 9 டேட்ஸ், சீட்லெஸ் டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வேளை சீட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அந்த சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு நாட்டுப்பழம், நாட்டு வாழைப்பழம், கொஞ்சம் கனிஞ்ச பழம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த நாட்டுப்பழத்துக்கு பதிலாக செவ்வாழைப்பழம் இல்லைன்னா ஏத்தம்பழம் அந்த மாதிரி பழம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கனிஞ்ச பழமாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஏலக்காய், இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். அதில் 3/4 கப் வெல்லம் தட்டி வச்சுருந்தேன் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லத்தை நல்லா கரையை வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸ்டவ்வில் வச்சு. ரொம்ப கம்பி பதெல்லாம் வர வேண்டாம், அது கரைஞ்சால் மட்டும் போதும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக கரைஞ்சிடணும். கரைஞ்சோடனே ஆஃப் பண்ணிடுங்க, ரொம்ப அதை கொதிக்க விட வேண்டாம். இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ டஸ்ட் இருக்குது. நம்ம இது வெள்ளத்தை அப்படியே சேர்த்தோன்னா அந்த டஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் சேர்ந்துடும். அதனால தான் இந்த மாதிரி கரைச்சி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போது இதை நல்லா ஆற வச்சிட போகிறேன், கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. ஸோ இப்போ இதை ஆறுனதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போது இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். அதில் எடுத்து வச்சு அந்த டேட்ஸ் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். டேட்ஸ் சேர்த்துட்டு லைட்டாக அதை மிக்சியில் ஒரு தடவை அரைச்சிட்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தண்ணி எதுவுமே சேர்க்கல, சும்மா டேட்ஸை மட்டும் தான் அப்படி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அது கூட ஊற வச்சு வச்சுருந்த அரிசியை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஊற வச்சிருந்த அரிசி எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் பூ எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த வெள்ளம் தண்ணி நம்ம வெள்ளம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வச்சே நம்ம இந்த தண்ணியை சேர்த்தே நம்ம இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் நாட்டுப்பழம் ஒரு பழம் எடுத்துருந்தேன் இல்லையா, அதை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அரிசி கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சதுக்கப்புறம் தான் அந்த பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கணும். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அந்த வெள்ளம் தண்ணி இருக்கா அதை ஃபுல்லாத்தையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள் இந்த மாதிரி தான். நம்ம தனியாக தண்ணி சேர்க்கக்கூடாது, அந்த வெள்ளம் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை வச்சு இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். நம்ம தனியாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வெள்ளத்தை தண்ணியை மிக்ஸ் பண்ணோன்னா ரொம்ப தண்ணியாக ஆகிடும். ஸோ அதை வச்சு அரைச்சிட்டோன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ பாருங்கள் மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதை நான் மூடி வச்சிடுறேன். ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு எப்படி டைம் கிடைக்கும் அதை பொறுத்து வச்சுக்கோங்க. மினிமம் ஒரு மணி நேரமாவது இதை அப்படியே மூடி வச்சுருங்க. வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் போல் ஆகிடுச்சு.
மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம பனியாரக்கல்லை ஊற்றிக்கலாம். பனியாரக்கல் சூடு பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி கடலை எண்ணெயில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கணும், இதில் நெய் கூட சேர்த்து செய்யலாம். எண்ணெய் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ மாவு பார்த்தீங்கன்னா பனியாரக்கல்லை ஊற்றிக்கலாம். மாஃப் எல்லாமே ஊற்றிட்டேன். இப்போ இதை மூடி வச்சிடுறேன். மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடுறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா ஒரு சைடு வேகட்டும். இப்போது 2 நிமிஷம் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை மெதுவாக திருப்பி விட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டேன். இதை மறுபடியும் மூடி வச்சிடுறேன். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இன்னொரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பணியாரத்தை எடுத்துடுறேன். அவ்வளோதான், எல்லா பணியாரத்தையும் எடுத்துட்டேன். இப்போ டேட்ஸ் பணியாரம் ரெடி. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுட சுட டேட்ஸ் பணியாரம் ரெடி. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி. இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா நான் உங்கள் எல்லாருக்காகவும் டெடிகேட் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட 50வது வீடியோ. இப்போ தான் சேனலை ஓப்பன் பண்ண மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே 50வது வீடியோ. எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. செலிப்ரேட் பண்ணுற விதமாக தான் இந்த ஹெல்த்தியான டேட்ஸ் பணியாரம் செஞ்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, ஈஸியான ஒரு ரெசிபியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னென்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டிலே இருங்க, பாதுகாப்பாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.